ஹாய் ஆல், வெல்கம் டு யாஷ்வி வ்ளாக்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இட்லியில் சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்லி மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னா யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தூக்கி போட்டுடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குட மிளகாய் எடுத்து நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி மீந்த இட்லியை நல்லா கியூப் கியூபாக இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நான் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு 4 பல் போல் பூண்டு எடுத்து அதையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இட்லி. ஆக்சுவலாக நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரம் வந்து எனக்கு ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இட்லியை. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆனியன், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த புளிப்பு சுவைக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த கொடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பிடிக்காத வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த திக்னஸ் வந்து நீங்கள் கிண்ட கிண்ட அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கை விடாமல் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு மாதிரி திக்னஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இட்லி பீசஸ். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இட்லி மீந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா அந்த இட்லியோட அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கூட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி பழம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்ல புளிப்பு சுவையும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும், டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தழைய பொடியை கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.